எல்லாருக்கும் வணக்கம். மேக்கப் நூறு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரைடல் கலெக்ஷன்ஸ் தனியாக ஒரு பில்டிங் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மேக்கப் நூறு என்னுடைய மிக நெருங்கிய நண்பர், நீண்ட காலமாக என் கூட பழகிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு அவர் ஒரு அற்புதமான ஒரு பிரைடல் கலெக்ஷன் அவர் உருவாக்கியிருக்கிறாரு. இது ஒரு முன்னுதாரணம், பிரைடல் கலெக்ஷன் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்து கொண்டு போயிருக்காரு. சென்னை எப்படி மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கோ அதே போல் அந்த கோயம்புத்தூரும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன், அதை கண்கூட அங்கே பார்க்க முடியுது. சென்னைக்கு அடுத்தது இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு, அந்த வளர்ச்சி தொடரும். மேக்கப் நண்பருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு இன்னைக்கு வந்திருக்கேன். உங்களை எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். படத்துக்கு பிறகு என்னென்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டோரி விரைவில் சீக்கிரம் அறிவிக்கிறேன். யார் டைரக்டர்? அதான் விரைவில் அறிவிக்கிறேன். வழக்கமாக வந்து எல்லாருமே திரைத்துறையினருக்கு அடுத்தபடியாக அரசியல் பிறையாகணும். அடுத்து உங்களுடைய எப்படி முடிவு பண்ணியிருக்கிறீங்க? அதை அந்த மக்களும் மகேசனு தான் முடிவு பண்ணணும். மக்களுடைய மனநிலை அதை மக்கள் தான் முடிவு பண்ணணும். மக்கள் கூட்டம் வருவேன். உங்களுடைய அரசியல் பார்வை எப்படி இருக்கு இன்றைக்கு? நன்றாக போயிட்டு இருக்கு. அதாவது பரிமாண வளர்ச்சி தான், அதாவது அரசியலும் சரி மக்களுடைய எண்ணங்களும் சரி. இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அண்ட் சீரியஸ் சிந்தனைகளோடு போயிட்டு இருக்கு. அதே போல தான் இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. எல்லாமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு. நல்லா சிறப்பாக. தேங்க்யூ.